50 லைக் தாண்டிச்சு அப்படினா ஒரு கிவ்அவேங்க. ஒண்ணே இல்ல இந்த 50 இந்த வீடியோ 50 லைக் தாண்டிச்சுனா அடுத்து ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோல ஏதா நண்பா இந்த இடத்தை பார்த்து வச்சுங்க, உங்களுக்கு தெரியுதா இந்த இடம், இந்த இடத்த ஃபுல்லா பார்த்து வச்சுங்க, ஒரு சம்பவம் இருக்கு நான் இந்த வீடியோல சொல்றேன், பயங்கரமான ஒரு சம்பவம். யாரா இவரு நடு ரோட்ல கேபிள தூக்கி விட்டு இருக்காங்க? ஏ அம்மா இவ்வளவு பெரிய வந்துருந்துரும். அவங்க மேலே உங்க மேலே இப்ப கேஸ் கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க. இப்ப நீங்க வந்தீங்கன்னா என்ன எதுன்னு பேசி இது பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா என்ன பிரச்சனை பேருங்க. இப்ப தான் ஆல்ரெடி நான் அந்த டிரைவர்ஸ் போட்ட வீடியோஸ் பத்தி நான் போட்டிருப்பேன். அல்ல ஒரு தப்பானா கூட ஒரு வீடியோ கூட போடல. டிரைவர்ஸை பத்தி நான் தப்பாவே பேசல. நிறைய பேர் என்கிட்ட வந்து இப்ப எடுத்துட்டாங்க, இப்படி நீ பண்ண தப்ப எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப், பெரிய ட்ரிப்பில் ஒரு குட்டி ட்ரிப், குட்டி ட்ரிப் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னா போ அப்படி மோட்டரில் வேலை சொல்கிறேன். செம்ம ஃபன் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ சேனல் புதுசு வந்துருக்குன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ லைக் பண்ணிடுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் TN72 சூர்யா. சேனல் நேம் மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா வாயில் அந்த நேமே வர மாட்டேங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி சொல்லுவோம், சூர்யா TN72 அப்படிம்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் நேம் அப்படியே மாற்றிருக்கோம், அவ்வளோதான். TN72 சூர்யா அவ்வளோதான் நம்ம சேனல் நேம். டிஃப்ரெண்ட்டு சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுன்னா ட்ராவல் போவேன். ட்ராவல் போகிறதெல்லாம் வீடியோஸ் எடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் போடும். ஸோ ஃபன் விளாகு, மோட்டோ விளாகு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இருக்கும். இன்னொரு சேனல் வச்சுருக்கோம், அது ஒரு காமெடியான சேனல் வைங்களா. அது என்ன சேனல் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்கு, பப்ளிக் ஒப்பீனியனு, மூவி ரிவ்யூவு, ஷாப் ரிவ்யூவு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் காமெடி பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சேனலில் வரோம்னா நம்மளோட திசை ஃப்ரங்க் சேனலில் வரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு இந்த வீடியோ, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பேன். லைக் போட்டுருங்க. அப்படி இந்த சேனல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்களோட ஆதரவு கொடுங்க நம்மளோட TS ஸ்குவாடுக்கு. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா SF ஸ்குவாடு, இப்போ TS ஸ்குவாடு. ஸோ TN72 சூர்யாங்கிறது தான் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா TS ஸ்குவாடு. ஓகேங்களா, நம்ம எல்லாருமே ஒரே ஸ்குவாடாக இருப்போம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு இருக்குங்க. ஹீட்டு, செம்ம ஹீட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கன்னியாகுமரிக்கு நிறையா வாட்டம் போயிருக்கேன். ஸோ கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை போயிருக்கேன், ஆனால் என்னால் சன் ரைஸ் பார்த்துருக்க முடியுது, சன் செட் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா மேகம் மறைச்சிரும், ஏன்னா நான் எப்பவுமே கிளவுடியான சீசனில் போவேன், அதனால் என்னால் அது பெருசாக பார்க்க முடியல. இந்த வாட்டம் ரொம்ப ஹீட் அடிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இப்போ கிளவுட்லாம் இருக்காது, அதான் இப்போ கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த விளாகில் கன்னியாகுமரி போகிற வீடியோ இருக்கும், கண்டிப்பாக நிறைய ஃபன் இருக்கும். ஏன்னா ரோட் ட்ரிப் பார்த்தீங்களா, கண்டிப்பாக நிறையா சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குங்க. தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு புரியும். நானும் ரொம்ப மெச்சூர்டாக பேசி பேசி பார்த்தேன், வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளோட ஃபன் பிளாக் தான், ஏன்னா நம்ம ஃபன்னாக தான் இருப்போம். நான் வீடியோக்காக தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் கிடையாதுங்க, என்ன மெச்சூர்டாக பேசினாலாம் பிடிக்க மாட்டேங்கு நிறைய பேருக்கு. பிடிக்க மாட்டேங்கும் போது எல்லாருமே உண்மையாக இருக்க, உண்மையாக இருக்கிறவங்கள தான் பார்க்குறாங்க, நம்மளும் உண்மையாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பிளாகுக்குள்ள இறங்கிட்டோம். டே 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 ஏல 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 மாடி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பெரிய ட்ரிப் வந்து குடிய சீக்கிரத்தில் இருக்கும். ஸோ நாளையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணிடுவேன். எதுக்கு அப்படின்னா நம்மளோட ட்ரிப்புக்கு காசு தேவைப்படும் பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா பணமே கிடையாதுங்க நமக்கு, இல்லை கையில் காசே கிடையாது, சுத்தமாக காசே கிடையாது. எப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடுதுன்னே எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எப்படி தான் ஓடுது, எப்படி 25 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னே எனக்கு தெரில. நான் பெருசாக எதுவுமே இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது, அதனால் ஒன்றும் தெரில. ஜோக்காக ஃபன்னாக போயிட்டுருக்கு, எல்லாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஆனால் எனக்கு ஒரு 15 லைக் விழுந்தாலுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 50 லைக் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு கிவ்அவேங்க. ஒன்றும் இல்லை இந்த 50, இந்த வீடியோ 50 லைக் தாண்டிச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோல ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவ்அவே கொடுக்கலான்ட்டுருக்கேன். கிளவுஸ், ஸோ ப்ரோ ரைடர் கிளவுஸ். ஸோ 450 ரூபா 500 ரூபா வரும் அந்த கிளவுஸு. ஸோ அதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ
50 லைக் வந்துச்சு அப்படின்னா ஒரு 10 பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ ரைடர் கிளவுஸ் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். கிளவுஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க கிளவுஸ் போடாம இருக்கேன்னு நினைக்காதீங்க, நம்ம பேக்ல இருக்கு. இப்ப எது கிளவுஸ் போடணும்னா இது நம்ம ஏரியா, கொஞ்சம் இப்பவுமே கிளவுஸ் எல்லாம் போட்டு போனா சிரிச்சு விடுவான். சங்கரே சரி வார என்ன ஐயே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நம்ம வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணோன்ட்டு, ஃப்ரீ டைமில் இல்லை லைஃப் எப்படி ரன் பண்ணிட்டுருக்கோம், இந்த மாதிரி கேட்ரிங்கு சமையல் போகிறது அதுவும் பண்ணோம். நம்ம டெக்காகவும் வேலை செய்துருங்க. இப்போ டெக்கா எலக்ட்ரிஷியன் ஒர்க் தெரியும், வயரிங் தெரியும். ஐயோ ஹெல்மெட் வைசர் மாட்டான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு ஏசி மெக்கானிக் தெரியும், எலக்ட்ரிஷியன் தெரியும். ஏன்னா நம்ம எந்த வேலை கிடைச்சாலும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ரிங் விடுறான், கேட்ரிங் இது பண்ண தெரியும், சமைக்க ஓரளவுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வயரிங், ஒரு வீட்டுக்கு வயரிங் அடிக்கணும்னா தெரியும், எலக்ட்ரிஷியன் ஒர்க் தெரியும், ஏசி மெக்கானிக் தெரியும், அதுமாதிரி மோட்டர் மெக்கானிக் தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலைக்கும் போவோம், கிடைக்கிற எல்லா வேலைக்கும். ஏன்னா நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா என்னதான் ஹாப்பினஸ் இருந்தாலுமே காசு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த காசை கண்டுபிடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த கேட்ரிங் போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைங்க, இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச வேலை எனக்கு தான். 3 நேரம் சாப்பாடு கிடச்சிரும், வித் அது போக 1000 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா சேலரினா கணக்கு போட்டு பாருங்க. ஆனால் இது எல்லா நாளும் இருக்காது, ஒரு 15 நாள் இருக்கணும். எங்களுக்கு ஒரு மாதம் கல்யாண டைமு முகூர்த்த டைம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் குறைஞ்ச 20 ஆர்டர் இருக்கும், 20 நாள் இருக்கணும் எங்களா. 20 நாள்னா 20,000 ரூபா ஆச்சு. ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னா 20 நாளைக்கு 20,000 ரூபா சம்பாதிப்பேங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த லைஃப் ஓடுது, ஜாலியாக தான் போகணும் எங்களா. இருந்தாலும் ஃபன் பண்ணுறோம். ஒரு இப்போ நம்ம ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி தான், இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கலாம் ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி தான். 6 மாதம் தான் இதெல்லாம் இது 6 மாதமே இதெல்லாம் சம்பாதிக்க முடியும். இந்த 6 மாதம் சம்பாதிக்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதம் செலவு பண்ணுவோம். இதுதான் நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும், எப்படின்னு தெரில பார்ப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இல்லைன்னா இப்போ அடி குத்திருப்பேன். வேகமாக வந்தேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் நின்றுச்சு. என்னன்னு பார்த்தா யார்ரா இவர் நடு ரோட்டில் கேபிளை தூக்கி விட்டுட்டுருக்காரு. ஏ அம்மா, இவ்வளோ பெரிய வண்டியா, எங்கிருந்துடா வரீங்க? ஐயா இது பெட்ரோல் பதுக்கியில் வைப்பாங்க தெரியுமா, அந்த இதாக இருக்கும்னு நினைக்கேன். அதுவும் இவ்வளோ பெருசாக இருக்காது. ஏ சாமி, இதுக்கு தான் இவ்வளோ டிராஃபிக்கா? நானும் என்னப்பா நம்ம பெரிய ஆளாக ஆகலையே, என்னமா நமக்கு நம்மளுக்காக ரோடெலாம் கிளியர் பண்ணி விடுறாங்களான்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பெரிய வண்டி, ஜஸ்ட்டு மிஸ் ஆனா. இந்நேரத்தையும் தண்ணி டேங்கோட போயிருப்பேன் தண்ணியில் அறிக்கையில். நீயா சூர்யா வேகமாக வந்தேன்னு கேட்பீங்க நிறைய பேர். கரெக்டு தாங்க, நான் தாங்க வந்தேன். ஏன்னா ஒரு V3 கூட அப்படியே ஒரு மீட்டப் ஒரு ரைடு கொலாபரேஷன் மாதிரி அப்படியே அவர் வந்து ஒரு 90ல போயிட்டு இருந்தேன், 80லேயே வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு தலைவன் கட்டடிச்சு பறந்துட்டான், நான் நேரம் அந்த வண்டிக்குள்ளவே நிக்க என்னன்னு பாக்க சம்பவம். ஜஸ்ட் மிஸ் அவன் பேர்ப்பான் நேரத்துக்கு, அவன் இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்காம போயிட்டு இருந்து அவன் கூட அப்படியே சேர்ந்து போகும்போது இப்ப போர் அடிக்கவனி. சோ இவ்வளவு நேரம் எதுக்கு கேமரா ஆன் பண்ணலன்னா வேற ஒன்றும் இல்லை, காமிக்கிற ஒண்ணும் இல்லைன்னு அதனாலதான். இப்போ எதுக்குன்னா ஹைவேல ஏறிட்டேன் அப்படிங்கறக்காக தான். வண்டி பறக்குதுங்க உண்மையா, ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் கிளீன் பண்ணி போட்டு ஃபியூல் பம்ப்லாம் கிளீன் பண்ணி போட்ட பிறகு அந்த அடைக்கிற ப்ராப்ளம் இல்லை. வண்டி இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ போச்சு அப்படின்னா 135 போச்சு. ஸோ இப்போ நான் அதை காமிக்கிறக்காக தான் ஆன் பண்ணேன். Doing crazy dreaming.
தான் நம்மளோட மல்டோ அந்த பிளேஸ், நம்ம சொன்ன பிளேஸ் கன்னியாகுமரியோட சன்செட் சன்ரைஸ் பார்க்குற இடம் இது தான். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லமூர் பீச்சு, கோவளம் பீச் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவாரூர் சிலை இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து அங்கே ஒரு எண்ட் இருக்குது, அந்த எண்டை அப்படி போயிட்டு பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி அங்கேருந்து அப்படியே போயிட்டு எங்கே போகலான்ட்ருக்கோன்னா அங்கே போகலான்ட்ருக்கேன், எங்கள் திருவள்ளுவர் சிலை கிட்ட. நான் அங்கே வேறு ஒன்றும் கிடையாது, அங்கே டூரிஸ்ட் ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க, நம்மளுக்கு பிரச்சனை தான். நம்ம வீடியோ எடுத்து போடுவோம், வீடியோ சப்போஸ் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் என் அக்கா இருக்கா, என் தங்கச்சி இருக்கா, எங்கள் பெரியம்மா பொண்ணு இருக்கா, அந்த மாதிரிலாம் பேசி பிரச்சனை பண்ணுவான்லே. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த சைடு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி வருவோம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த சோங்கிற வார்த்தை மட்டும் நம்ம சேனல் விட்டு போகவே செய்யாது. அப்படி ஒரு வார்த்தைன்னு வைங்களேன், நம்மளை விட்டு போகாத ஒரு வார்த்தை அதுதான். கன்னியாகுமரியில் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து சன்செட் சன்ரைஸ் பார்க்குறது நான் ஆல்ரெடி வீடியோவில் ஃப்ரண்ட் கேமராவில் காமிச்சது தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை, அப்புறம் அந்த சைடு கன்னியாகுமரியோட மெயின் பிளேஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து சன்ரைஸ் சன்செட் ஆகிற இடத்துல தான் போகிறோம். இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. ஸோ இங்கெல்லாம் போட்டிருக்க ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை டெவலப் பண்ண இந்த ஏரியாவை, ஏன்னா இங்கே வந்து சன்செட் பார்க்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கணும். அதுக்கேற்றாலே இது இன்னும் ரெடி ஆகலை. ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்க மேலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இப்படி வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு ஃபோன் வந்துச்சு. நானும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேவனாவது கலாய்க்கிறானோன்னு நினச்சி திரும்ப கேட்டேன், உண்மையிலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. இப்போ அதான் பேசி என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு கேட்டு ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னாங்க. அதான் நம்ம லாயருக்கு கொஞ்சம் ஃபோன் அடித்தேன், சன்செட் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க இவ்வளோ நேரம் கன்னியாகுமரியில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதான் இப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னாண்டு அதான் இப்போ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுருக்கேன். அதான் சொன்ன எப்படி சார் கன்னியாகுமரியில் இருக்கேன் சார், வீடியோ எடுக்கிறத கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னேன். இல்லை தம்பி நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க, இல்லைன்னா இப்போ கேஸ் விழுந்துடும், அவங்க மேலே உங்கள் மேலே இப்போ கேஸ் கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா என்ன எதுன்னு பேசி இது பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா கேஸ் தான் வரலாம் அப்படின்னாங்க. அதான் போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்டே ஹலோ ஹலோ சொல்லுங்கள் மேம், கன்னியாகுமரி மேம். ஆமாம் மேடம், பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து ஒரு மேடம் கால் பண்ணாங்க, இப்படி ஃபஸ்ட்டு பேசினது ஒரு சார் பேசினார், இப்போ ஒரு மேடம் கால் பண்ணி தம்பி எப்போ இருவீங்க எவ்வளோ நேரம் ஆகாடுனாங்க. மேம் இப்படி கன்னியாகுமரியில் இருக்கேன், இன்னைக்கு இப்போ தான் வந்தேன் கொஞ்சம் நாட்டு தான். ஸோ நான் வரக்கு லேட் ஆகும் அப்படின்னேன். அப்படிலாம் இல்லைம்மா வந்துரு குயிக்காவா, ஏன்னா இங்கே வந்து ஆட்டோ டிரைவர்ஸில் ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, டிரைவர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மேடம், கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்து. அப்போ என்னாச்சு மேம், என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி தெரிலப்பா நீ ஸ்டேஷனுக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இப்படி ஆல்ரெடி நான் வீடியோவில் பேசியிருக்கேன், வீடியோவில் ப்ரூஃபோட தான் பேசுனேன்னா அப்படின்னேன். இப்போ அதான் நம்மளோட லாயருக்கு கால் பண்ணி, ஆனால் இப்படி நான் கன்னியாகுமரி வந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் போங்க, போயிட்டு அது என்ன பிரச்சனை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னேன். அவர் இப்போ ஸ்டேஷன் போகிறேன்ருக்காரு, போயிட்டு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு சொல்லுன்ருக்காங்க. ஐயோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க. எத்தனைண்ணா? சரிண்ணா சரிண்ணா, ஓகேண்ணா ஓகேண்ணா, அதான் பிரச்சனை முடிஞ்சிடலாப்போ. சரிண்ணா வரணுமாப்பண்ணா? சரி ஓகேண்ணா வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா லாயர் போயிருக்காரு ஸ்டேஷனுக்கு, போயிட்டு யார் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி டிரைவர் தான், நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் தான். அதான் இப்போ ஆட்டோ டிரைவர் சங்கத்துலேருந்து கேஸ் கொடுக்க போகிறோம், இப்படி இந்த பையன் வந்து ஆட்டோ டிரைவர்ஸை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி.